ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட இட்லி உப்புமா நம்ம செஞ்சுருக்கோம். இதை எப்படி செஞ்சோம்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க, ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இட்லியை வந்து நான் வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ டக்குன்னு நம்ம போய் தாளிக்க ஆரம்பித்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சட்டி வந்து நல்லா சுடாயிடுச்சு. நான் எண்ணெய் வந்து கம்மியாக தாங்க விடுறேன். ரெண்டு கரண்டி எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே விட்டு பழகிட்டீங்கன்னா ஜாஸ்தியாக விடணும்னு தோணாது. அதனால தான் அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. கடலைப்பருப்பு வந்து எனக்கு ஃபேவரட்டாக பிடிக்குங்கனால நான் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த டேஸ்ட் பிடிக்கணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு. சீரகமும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பட் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கனால நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சீரகம், ஒரு ஒன்று ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு டேஸ்ட் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உளுந்தம் பருப்பு இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை இதில் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் ஆப்ஷனலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக இருக்கலாம் சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இட்லி உப்புமா வந்து பண்ணும்போது வந்து எப்போவுமே மொதல் நாள் நைட்டு அவிச்சிருப்போம், இல்லைன்னா மார்னிங் வந்து நம்ம செஞ்சுருந்துருப்போம் இல்லையா. அந்த இட்லி செய்யும் போது தான் அந்த இட்லி உப்புமா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சுட்டு உடனே பண்ணும்போது அது வந்து அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மீன்ஸ் அது உடனே செஞ்சு உடனே பண்ணுறதுனால என்னமோ அதோடய டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியல. இதுவே நம்ம வந்து மார்னிங் பண்ண இட்லி வச்சுருப்போம், அதை வந்து ஈவினிங் பண்ணும் போதும், இல்லை நம்ம நைட்டு முடிச்சுட்டு காலையில் இருக்கிற அந்த உப்புமாவில் வந்து இட்லி உப்புமா பண்ணுறதுலும் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். பர்சனலி எனக்கு அது அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கனால நான் வந்து எப்போவுமே அப்படி செய்கிறது. உடனே இட்லி சுட்டு உடனே சாப்பிட்டா அந்த அதோடய டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் பர்சனலாக எனக்கு பிடிக்கல. பட் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஆல்ரெடி நம்ம இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் நான் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1½ அளவுக்கு நான் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், இது வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு இதில் வந்து மஞ்சத்தூள் போட பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுறப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த கலர் தாங்க அட்ராக்ட். அதனால் அவங்களுக்கு அதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவராக சாப்பிடுவாங்க. அதனால தான் ரொம்ப சிம்பிளான மெனு தான். இதெல்லாம் ரொம்பலாம் போட்டு ரொம்ப ஹெவியாலாம் செய்யணும்னு இல்லை. தாளித்து விட போகிறோம். நம்ம இட்லி வச்சுருக்கிறத உள்ளே போட்டு நம்ம கிளற போகிறோம். நல்லதான். இது வந்து பேச்சுலராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில நேரம் அவங்க ஒரு வேளை இட்லி கடையிலேருந்து கூட வாங்கி வச்சுருந்துருக்கலாம், மிச்சம் ஆயிருக்கு இதை சூட போடணும்னு நினைக்காம இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் எல்லாருமே தான் சிங்கிளாக இருக்கிறமும் என்னத்தடா பண்ணுறேன்னு தோணும், இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், நிறைய ஆயிலும் இருக்காது இதில். அப்படியே கொஞ்சம் இதில் உடச்சி விட்டுக்கிறேன். ஈஸியாகவே எல்லாராலையும் பண்ண முடியுங்க. பண்ண முடியாதது ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளோட மல்லி இல்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ளேவர்ஃபுல்லுக்காக அதை நான் போடுறேன். ஆனால் போடுங்க, ரொம்ப டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குங்கனால தான்.
இது நீங்கள் வந்து சட்னி சட்னி கூட வச்சு சாப்பிடுவாங்க ஒருத்தங்க. இப்போ உப்பு நம்ம நார்மலாக சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம் அதே போல் தான் அவங்களும் அதை சாப்பிடுவாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எப்படி ஃப்ளேவர் வேணுமோ அது சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக சாப்பிட்டுக்கலாம், நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. சும்மா நார்மலாக சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்க மிளகா அதெல்லாமே அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மஞ்சத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன், நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக. இல்லை நம்ம தான் சாப்பிட்றோன்னா இந்த இந்த மஞ்சள் வந்து போதும் நமக்கு. ஸோ சூப்பராக நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சூப்பராக நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சிங்க, ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருக்குது. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குங்க, அதனால் நான் வந்து உப்பு அதிகமாக நான் சேர்த்துக்கல. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் இதேமாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.